இந்த அரசு உடனடியாக எல்லா இடங்களிலும் டாஸ்மாக் அளவை குறைக்கணும், கஞ்சா இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும், கள்ளச்சாராயம் என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இனி எங்கேயுமே நடக்காதவனும் காப்பாத்தணும். நிச்சயம் மக்களை இன்னைக்கு அதிகாரிகளை மாத்துறதுனாலயோ 10 லட்சம் கொடுக்கறதுனாலயோ இது தீர்வு இல்லை, இது கண் துடைப்பு தான். இது இப்ப அடுத்து விக்கிரவாண்டி தேர்தல் தான் அவங்களுடைய எய்மே ஒழிய, இன்னைக்கு 1000 இங்க இவ்வளவு பேர் உயிர் போயிருக்க, இதுக்கு என்ன நம்ம பதில் சொல்றன்ற எண்ணம் எல்லாம் யாருக்கும் கிடையாது. இப்ப 1000 ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்க பிளான் பண்ணாங்க, இந்த ஒரு நிகழ்வான இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கதான் பாப்பாங்களே ஒழிய, இந்த மக்களுக்கு இதனால் என்ன, இந்த எதிர்கால தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படின்றதெல்லாம் யோசிக்கிற அளவு இங்க ஆட்சிகள் நடக்கல, இதான் உண்மை. அதனால மிகவும் மன வருத்தத்தோட தான் நான் இதை பதிய வைக்கிறேன். நிச்சயமாக இன்னைக்கு காவல்துறையே தன் கையில் வைத்திருக்கும் முதல்வர் அவர்கள், இன்னைக்கு இவ்வளவு போலீஸ் போட்டிருக்கீங்க, இந்த போலீஸை விட்டு கண்காணிச்சாலே கள்ளச்சாரத்தை ஒழிக்க முடியும். ஆனா அரசும் காவல்துறையும் இன்னைக்கு கள்ளச்சாரம் காய்ச்சறவங்களோட கை கோர்த்துக்கிட்டு அதை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, அதை தடுக்கிற நடவடிக்கை நிச்சயம் இல்லை. இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறத இந்த நேரத்தில் நான் சொல்றேன். எனவே இன்னைக்கு உடனடியாக வந்து அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி அவங்க துயரில் பங்கேற்றிருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை வெகு விரைவில் தேமுதிக சார்பில் நாங்கள் அறிவிப்போம். கடந்த முறை நடந்திருக்குதுன்றதுனால தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க, அதை கம்பேர் பண்றதுக்காக வாய்ப்பு கொடுக்கறாங்க. அது போதையில்லா தமிழகம் தான் என்னோட லட்சியம் சொன்னார்ல முதல்வர், அந்த போதையில்லா தமிழகத்தை இன்னைக்கு நம்ம பாத்துக்கிறோமா என்ற கேள்விதான் நான் கேட்கிறேன். சும்மா இந்த உடனே அடுத்த ஆள் மேல பணியை போட்டு தப்பிக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் விடிவு பறக்காது. இதுக்கு என்ன தீர்வு, இது இனிமேல் நடக்காதவன்னா எப்படி செய்யணும் அப்படிங்கறத யோசிச்சு ஒரு அரசாங்கம் செய்தா அதை வரவேற்கலாம். அதை விட்டுட்டு கடந்த ஆட்சியில் இது நடந்துச்சு, போன வாட்டி இருந்தவங்களும் இதை பண்ணாங்கன்றது கம்பேர் பண்றதுக்கு உங்களை முதல்வர் ஆக்கல, உங்க கையில ஆட்சி கொடுக்கல. எனவே அடுத்த ஆள் மேல குற்றம் சொல்லி தப்பிக்கிறத விட்டுட்டு இந்த ஆட்சி மக்களுக்கு என்ன செய்கிறது என்பதை நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.